ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இது உங்கள் சமையல். இன்னைக்கு வந்து ரொம்ப டேஸ்டியாக கோவிலெல்லாம் கிடைக்கிற மாதிரி சக்கரை பொங்கல் ரொம்ப டேஸ்டியாக எப்படி செய்யலான்ட்டு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு சில டிப்ஸ் இருக்குது, ரொம்ப ஈஸியாக செய்ய போகிறோம். சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் சக்கரை பொங்கல் எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போயிட்டு செட்டன் பார்த்துடலாம். இந்த தடவை நீங்கள் பொங்கலுக்கு இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு லாஸ்ட் வரையும் கெட்டி ஆகவே ஆகாது, நல்ல ஒரு ஸ்மூத் கன்சிஸ்டன்சியில் சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான அளவு நான் சொல்லிடுறேன். பச்சரிசியில் தான் நம்ம இதை செய்ய போகிறோம். பச்சரிசி 1 கப் எடுத்துக்கோங்க. அதுக்கு பாசி பருப்பு இருக்கு இல்லையா, அது வந்து 1/2 கப் எடுத்துக்கோங்க. ரெண்டையுமே நல்லா வந்து 2-3 தடவை அலசி எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 1/2 மணி நேரமாவது அதை அப்படியே ஊற விட்டுருங்க. அளவாக தண்ணி ஊற்றி ஊற விடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். நான் வந்து 1/2 மணி நேரம் இதை வந்து ஊற விட்டுட்டேன். ஊற விட்டதுக்கப்புறம் நம்ம வந்து அப்படியே அந்த தண்ணியோடய எடுத்துக்கலாம். ஏற்கனவே வாஷ் பண்ணதுனால 1 கப் மட்டும் தண்ணி சேர்த்துருந்தேன், இப்போ அதோடையே குக்கரில் சேர்த்துக்கலாம். 1 கப் அரிசியும் பருப்பும் சேர்த்து நீங்கள் 1 கப் எடுத்தீங்க அப்படின்னா எவ்வளோ பங்கு எடுக்கிறீங்களோ அதுக்கு அப்படியே 2/2 பங்கு நீங்கள் தண்ணி சேர்க்கணுங்க. 1 கப் எடுத்தீங்க அப்படின்னா 2/2 கப் வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. அளவாக நீங்கள் எதில் எடுக்கிறீங்களோ அதில் அளந்துக்கங்க, சரியாக இருக்கும். இப்போ தண்ணி சேர்த்துட்டு 2 விசில் இதை அப்படியே வச்சிடலாம். அந்த கேப்பில் நம்ம சர்க்கரையை வந்து இந்த மாதிரி நல்லா வந்து மெல்ட் பண்ணிக்கலாம், உருக வச்சுக்கலாம். ஏன்னா இதில் சில கல் மண்ணெல்லாம் இருக்கும், அதனால் கொஞ்சமாக ரொம்ப கம்மியாக தண்ணி சேருங்க. 1/4 டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்துட்டு நம்ம வந்து இந்த மாதிரி கெட்டியே எதுவும் இல்லாமல் இதை பதம்லாம் வரணும்னு அவசியம் இல்லை, எல்லாமே நல்லா கரைஞ்சிட்டா மட்டும் போதும். ஏற்கனவே வந்து விசில் 2-3 விசில் வந்துருச்சு, அதையுமே எடுத்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு வடிகட்டி வச்சு நம்ம இந்த மாதிரி நம்ம கல் மண் எதுவுமே வராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி பண்ணிக்கலாம். பார்க்கறதுக்கு ரொம்ப வந்து தண்ணி சேர்க்குறோமே அப்படின்ற மாதிரி இருக்கும். நம்ம வந்து 1/4 டம்ளர் மட்டும் தான் தண்ணி இதில் சேர்த்துருந்தோம், அதனால் பார்க்கறதுக்கு அப்படி இருக்கும். லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் இதை சேர்த்துக்கலாம். நான் சர்க்கரை எவ்வளோ சேர்க்கலன்னு சொல்லலாம், 1 கப் நம்ம மொத்தமாக அரிசி பருப்புலாம் நீங்கள் 1 கப் எடுத்தீங்கன்னா அதுக்கு அப்படியே 2x மடங்கு நீங்கள் சேர்த்துக்கலாங்க. 2x மடங்கு நீங்கள் சேர்த்துக்கலாம், நல்லா தித்திப்பாக வேணால் 2x மடங்கு சேர்த்துக்கலாம். இல்லை நீங்கள் ஸ்வீட் கம்மியாக தான் சாப்பிடுவீங்க, மைல்டாக இருந்தால் தான் பிடிக்கும் அப்படின்னா 1.5 கப் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து 1/2 கப் மட்டும் சேர்த்துங்க. ரொம்ப சேர்த்துட்டிங்கன்னா ரொம்ப மொட்டை தண்ணி ஆயிரும், அதனால் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையுமே நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டேன். ஃபஸ்ட்டு ஒரு பேட்ச் வச்சுட்டு இன்னும் கொஞ்சமே சேர்த்துட்டேன். இப்போ மறுபடியும் இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம இப்படியே விட்டுட்டோம்னா டேஸ்ட் அந்தளவு நல்லா இருக்காது. நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு இதில் இன்னும் சேர்க்க வேண்டியது நிறையா இருக்குது. உங்களுக்கு இப்படி தனித்தனியாக சேர்க்கும் பொழுது கெட்டி ஆகாது, கொஞ்ச நேரத்திலே இறுகிரும் இல்லையா, அந்த மாதிரிலாம் இருக்காது. நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இன்னும் நம்ம நெய் எதுவுமே சேர்க்கலை. நெய் சேர்க்காமலேயே எவ்வளோ ஒரு லூஸாக கன்சிஸ்டன்சி நல்லா இருக்குது பார்த்தீங்களா. இந்த கரண்டியில் ஒட்டக்கூடாதுங்க, இதுதான் நம்மளுடைய பக்குவம். இப்படி இருந்தால் தான் லாஸ்ட் வரைக்குமே டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாம். நெய் நீங்கள் எந்த அளவு சேர்க்குறீங்களோ அந்தளவு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நான் வந்து 3 டேபிள்ஸ்பூன் அளவு நெய் நல்லா உருக்கி எடுத்தாச்சு, உருக்கி வச்சிருக்கிறேன், உருக வச்சிருக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேங்காய்ச்சியில் இருக்கு இல்லையா, அதை நல்லா தின்னாக நல்லா பட்டையாக தின்னாக இருக்கிற மாதிரி லேஸ் லேஸாக கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணால் தான் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் அரிசி மாதிரி குட்டி குட்டியாக கூட கட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு நீள நீளமாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இதை வந்து லைட்டாக பொன்னிறமாக வர வரைக்கும் லைட்டாக தான் வறுத்துக்கலாம். கலர் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமேட்டி நம்ம ஒன்றுன்னா சேர்த்துக்கலாம். இதில் வேறு என்னென்ன சேர்க்கலாம்னா கிஸ்மிஸ் பழம் சேர்க்கலாம், முந்திரி பருப்பு சேர்க்கலாம். அதுக்கடுத்து நம்ம முந்திரி பருப்பு ஒரு 10 முந்திரி பருப்பையும் இதோடையே சேர்த்து நல்லா அதுவும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நல்லா அதை வறுத்துக்கலாம். தேங்காய் வறுபடுறதுக்கு கொஞ்சமே டைம் ஆகும் அப்படின்றதுனால நம்ம ஃபஸ்ட்டு அதை சேர்த்தாச்சு. நம்ம இன்னமுமே நெய் சேர்த்தாலுமே டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். எனக்கே அது ஒரு நாள் தனியாக நெய் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்தா தப்பு இல்லை. நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், அப்போ தான் கோயிலில் கிடைக்கிற மாதிரி அது எக்ஸாக்ட் அதே டேஸ்ட்டு கிடைக்குங்க. இப்போ பாருங்கள், நல்லா தான் வறுத்து விட்டாச்சு. தாளிச்சு கொட்டினோடனே அவ்வளோதானா அப்படிலாம் கிடையாது, இன்னும் 2 ஆட் பண்ணணும். முந்திரி பருப்பு ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக கிறிஸ்மஸ் பழம் மட்டும் சேர்த்துட்டு அது வந்து பலூன் மாதிரி லைட்டாக புஃபின் வரும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அடுப்பை நல்லா லோ ஃப்ளேம் பண்ணிக்கோங்க. கலர் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு பார்த்தீங்களா. இந்த நேரம் வந்ததுக்கப்புறமேட்டி நம்ம அப்படியே வந்து குக்கரில் பொங்கலோடு நம்ம இதை சேர்த்துடலாம். இதையும் சேர்த்தாச்சு. இது சேர்த்ததுக்கப்புறம் அந்த டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா உப்பு இருக்கு இல்லையா, ஒரு சுட்டிகை மட்டும்தான் சேர்க்கணும், கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ நான் சேர்த்தது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஏலக்காய் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துட்டு உப்பையும் சேர்த்துட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மோகமாக இருக்கும் டேஸ்ட்டு. நீங்கள் இது மாதிரி செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா வருஷம் இதே மாதிரியே செய்வீங்க, இதே கன்சிஸ்டன்சியில் உங்களுக்குமே கிடைக்கும். திருப்பியும் அளவுகள் மட்டும் சொல்லிடுறேன். 1/4 கப் அளவு வந்து அரிசி பச்சரிசி எடுத்துக்கோங்க பொங்கலுக்கு வைக்கிறது, 1/4 கப் அளவு பாசி பருப்பு எடுத்துக்கோங்க. இதை நல்லா 1/2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. தண்ணி வந்து 2.5 கப் அளவு தண்ணி சேர்க்கணும். சர்க்கரை வந்து உங்களுடைய இனிப்புக்கு தகுந்தாப்பில் 1.5 கப்லேருந்து 2 கப் வரைக்கும் சரியாக இருக்கும். தண்ணி நம்ம ஊறுக வைக்கிறதுக்கு 1/2 டம்ளர் மட்டும்தான் சேர்க்கணுங்க. பாருங்களேன், பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது, எப்படா சாப்பிடலாம் அப்படின்றது. டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், வாசனையும் ரொம்பவே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் ஏற்கனவே போட்டாச்சு, தேவைப்பட்ட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், அங்கே போய் பாருங்கள்.
பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.